வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நோய்களுக்கு பஞ்சமில்லை அப்படின்னு தாங்க சொல்லணும். ஒவ்வொரு நாளும் ஒரு புது விதமான நோய் வந்துக்கிட்டே இருக்குது. இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட உணவு முறைகள் மற்றும் பழக்க வழக்கங்கள் தாங்க. ஸோ நம்மளோட லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி முற்றிலும் மாறி போயிருச்சு. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி போய் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட உணவு முறைகளே நிறைய நோய்களுக்கு மருந்தாக இருந்திருக்கு. ஆனால் இன்றைக்கி நம்ம எல்லாருமே விஷத்தை தான் விரும்பி சாப்பிட்டுட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி பலரும் விரும்பக்கூடிய உணவுகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஜங்க் ஃபுட், ஆயில் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள், ஆயிலில் பொரிச்செடுத்த உணவுகள், அதுக்கப்புறம் அதிகமாக ப்ராசஸ் செய்யப்பட்ட உணவுகள், ஃபுட் அடிஸ்டிவ் சேர்த்த உணவுகள், ஃபாஸ்ட்டு ஃபுட். ஸோ இதை தான் நம்ம நிறையவே விரும்பி சாப்பிட்றோம். சின்ன குழந்தைகளில் இருந்து பெரியவங்க வரைக்கும் நம்ம எல்லாருக்குமே இன்றைக்கி விருப்பமான உணவாக இது தான் இருக்குது. ஸோ இது தான் நமக்கு நிறைய நோய்கள் வர்றதுக்கு மிக மிக முக்கியமான காரணமாகவும் இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இன்றைக்கி வயசு வித்தியாசம் இல்லாமல் காமனாக எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தோம்னா அது கேஸ் ட்ரபிள் தான். ஸோ இதை தமிழில் வாயு தொல்லை அப்படின்னு சொல்லுவோம். வாயு தொல்லை நமக்கு நார்மலான ஒரு விஷயமே கிடையாதுங்க. ஸோ உங்களோட மலக்குடலில் நாள்பட்ட மல கழிவுகள் தேங்கும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு வாயு கோளாறு வரதாங்க செய்யும். அதை யாராலையும் தடுக்க முடியாது. அந்த வகையில் நீங்கள் முதல்ல பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா உங்களோட மலக்குடலில் தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றணும். ஸோ அந்த கழிவுகள் வெளியேறினாலே நிச்சயமாக வாயுவும் முற்றிலுமாக வெளியேறி வாயு தொல்லைக்கு சரியான நிவாரணம் கிடைக்கும். ஸோ உங்களோட மல கழிவுகளை வெளியேற்றி குடல் இயக்கத்தை சீராக்கி வாயு தொல்லையை போக்கக்கூடிய ஒரு அற்புதமான சிறப்பான ரெமடி என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். இந்த ஒரு ரெமடியை நீங்கள் சாப்பிட்டாலே போதுங்க. வெறும் 5 நிமிஷத்தில் உங்களோட வாயு கோளாறு சரியாகும். இது 100% ப்ரூவ் பண்ணப்பட்ட ஒரு ரெமடி. நேற்று இன்னைக்கு நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ரெமடி கிடையாது. காலங்காலமாக நம்மளோட பாட்டிமார்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு பக்காவான ரெமடி. ஸோ உங்களுக்கு கேஸ் ட்ரபிள்னு சொல்லக்கூடிய வாயு தொல்லை இருந்தாலோ இல்லை கான்ஸ்டிபேஷன்னு சொல்லக்கூடிய மலச்சிக்கல் ப்ராப்ளம் இருந்தாலோ உடனே இந்த ரெமடியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதை முயற்சி பண்ணால் 5 நிமிஷத்தில் உங்களுக்கு நல்ல நிவாரணம் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ ரெமடி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாமா? இந்த ரெமடி பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம 1 டம்ளர் அளவுக்கு சூடான தண்ணி எடுத்துக்கலாம். இளஞ்சூடான தண்ணியாகவே நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள், தண்ணி ரெடியாக இருக்குது. இது கூட நம்ம சேர்க்க போகிற ஒரே ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விளக்கெண்ணெய் தாங்க. இதை கேஸ்டர் ஆயில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமணக்கு எண்ணெய் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ நம்ம சின்ன குழந்தைகளுக்கு வாயு தொல்லை மலச்சிக்கல் கோளாறு இருக்குது அப்படின்னா இந்த விளக்கெண்ணெயை 2 இல்லைனா 3 துளி மட்டும் சேர்த்தாலே போதுமானது. அதுவே நல்லா எஃபெக்டிவாக செயல்பட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைக்கு நல்ல நிவாரணத்தை கொடுக்கும். பெரியவங்க இந்த ரெமடியை எடுத்துக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு 1/4 டீஸ்பூனில் இருந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் விளக்கெண்ணெயை சேர்த்துக்கோங்க. விளக்கெண்ணெயை நிறைய பயன்படுத்தக்கூடாது. ஸோ அதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. ஸோ குழந்தைகளுக்கு கொடுக்க போகிறீங்கன்னா 2 இல்லைனா 3 சொட்டு மட்டும் விளக்கெண்ணெய் சேர்த்துக்கோங்க. பெரியவங்க 1/4 டீஸ்பூனில் இருந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. ஸோ நல்ல இளஞ்சூடாக இருக்கக்கூடிய தண்ணியில் கொஞ்சமாக விளக்கெண்ணெய் சேர்க்க போகிறோம். அவ்வளவு தாங்க. சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்துடுங்க. கலந்துட்டு இதை நீங்கள் எப்போ சாப்பிடணும் அப்படின்னா காலையில் எந்திரிச்சதும் வெறும் வயிற்றில் தாங்க சாப்பிடணும். காலையில் நீங்கள் எந்திரிச்சதும் ப்ரஷ் பண்ணிவிடுங்க. ப்ரஷ் பண்ணிவிட்டு 1 டம்ளர் அளவுக்கு நார்மல் வாட்டர் குடிச்சிடுங்க. குடிச்சிட்டு இத வந்து நீங்க எடுத்துக்கணும். இத எடுத்துக்கிட்ட ஒரு 5 நிமிஷத்துல உங்களோட வாயு உடனடியா உங்களோட உடலை விட்டு பிரிய ஆரம்பிக்கும். சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். அதே போல இந்த ரெமடி எடுத்துக்கிட்ட 5 நிமிஷத்துல இருந்தே உங்களோட வயித்துல இருக்கக்கூடிய மல கழிவுகள் கொஞ்சம் கொஞ்சமா வெளியேற ஆரம்பிக்கும். சோ ஒரு சிலருக்கு இந்த ரெமடி 5 நிமிஷத்துல அவங்களோட உடம்புல வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஒரு சிலருக்கு 5 நிமிஷத்துல இருந்து ஒரு அரை மணி நேரம் கூட ஆகலாம். சோ ஒவ்வொருத்தரோட உடல் வாக பொறுத்ததுங்க. ஆனா அரை மணி நேரத்துக்குள்ள நிச்சயமா உங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சிரும். சோ இந்த ரெமடியை நீங்க சாப்பிடும் பொழுது உங்களோட உடல்ல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த உடல் உறுப்புகளுமே ஸ்பீடா செயல்பட ஆரம்பிக்கும். அதனால உங்க உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாமே மலம் வழியா வெளியேற ஆரம்பிக்கும். வாயு கொஞ்சம் கூட உங்களோட உடம்புல இருக்காது. மொத்த வாயுவையும் அப்படியே தணிக்கக்கூடிய தன்மை வந்து இந்த ஒரு ரெமடியில் மட்டும்தாங்க நிறைஞ்சு இருக்கு. இதை வயசு வித்தியாசம் இல்லாமல் எல்லாருமே எடுத்துக்கலாம். விளக்கெண்ணெய் பேதியை உண்டாக்கும் அப்படின்னு ஒரு சிலரை பயப்படுவீங்க. அதாவது ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொருத்தரோட உடம்புக்கு செட் ஆகும், ஒரு சிலருக்கு செட் ஆகாது. அதே போல தாங்க விளக்கெண்ணெய். ஒரு சிலருக்கு ஒரே முறையிலேயே உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாமே மலம் வழியா வெளியேறும். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அசுத்தங்கள், கழிவுகள், நச்சுகள், சளி எல்லாமே மலம் வழியா வெளியேறும். ஒரு சிலருக்கு வந்து 2 முறை 3 முறை கூட வரலாம். இன்னும் ஒரு சிலருக்கு 4 முறை 5 முறை கூட வரும். ஸோ அது போல வரும் பொழுது நீங்க பயப்பட வேண்டாம். வயிற்றுப்போக்கு வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உடனே நீங்க 1 டம்ளர் அளவுக்கு மோர் குடிச்சாலே போதும். இம்மிடியேட்டா உங்களோட வயிற்றுப்போக்கு ஸ்டாப் ஆயிரும் நண்பர்களே. ஸோ இந்த ரெமடியை ட்ரை பண்ணி பாருங்க. இதனால உங்களுக்கு எந்த விதமான பக்க விளைவுகளும் வரப்போறதே கிடையாது. உங்களோட மலக்குடல்ல தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகள் ஒட்டு மொத்தமா வெளியேறி வாயு தொல்லைக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும். மலச்சிக்கல் ப்ராப்ளமும் வரவே வராது. ஸோ ஒரு சிலர் ரொம்பவே சோம்பேறித்தனமாக 4 நாள் இல்லைன்னா 5 நாளுக்கு ஒரு முறை தான் மலத்தை வெளியேற்றுவாங்க. அது அவங்களுக்கு ஒரு ஹாப்பியான விஷயமா கூட இருக்கலாம். ஆனால் அதுதான் நம்மளோட உடல்ல பல வியாதிகள் வர்றதுக்கு மிக மிக முக்கியமான காரணம். உங்களோட வயிற்றுல கழிவுகள் தேங்கும் பொழுது உங்களுக்கு கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம், அதிக உடல் பருமன், அதுக்கப்புறம் மூல நோயின்னு நிறைய பிரச்சனைகள் வரும் நண்பர்களே. அதனால மல கழிவுகளை நீங்க ரெகுலரா வெளியேற்றிட்டாலே போதும், உங்களுக்கு வாயு கோளாறு வரவே வராது. அதே போல நீங்க அதிகமா மாமிச உணவுகளையும் மாவு பொருட்களையும் சாப்பிட்டுட்டு நார்ச்சத்து இருக்கக்கூடிய உணவுகளை கம்மியாக எடுத்துக்கிட்டிங்கனாலும் உங்களுக்கு வாயு கோளாறு, மலச்சிக்கல் வர அதிகமாகவே வாய்ப்பு இருக்குது. ஸோ நார்ச்சத்து நிறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை தவறாமல் எடுத்துக்கோங்க. அது வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான வயிறு சார்ந்த பிரச்சனைகளுக்கும் நல்ல நிவாரணத்தை கொடுக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த ரெமடி உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள வகையில் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே நம்மளோட வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற ஹெர்பு மற்றும் ஹெல்த் ரிலேட்டடான வீடியோக்களை உடனுக்குடன் பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டீங்களா? இப்போ உடனே கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அது பக்கத்திலே இருக்கிற பெல் பட்டனையும் எனேபிள் பண்ண மறக்காதீங்க நண்பர்களே. வீடியோவை பார்த்தமைக்கும் பகிர்ந்தமைக்கும் நன்றி.